ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலுக்கு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்லேயே எல்லோரும் சேஃபாக இருங்க. சப்போஸ் வெளியே போகிறதா மாஸ்கோடு போங்க. ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சண்டே லஞ்ச் விழாக்கு. அது பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி வித் சிக்கன் லெக் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். அதுக்கு மஷ்ரூமை இது மாதிரி நல்லா அலம்பி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு லெக்கை நல்லா அலம்பி வச்சுட்டு இது மாதிரி கீறி வச்சுக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா அதில் இறங்கும். ஸோ இப்போ அடுத்தது மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன் லெக் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், அது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1/3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவு பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் கர்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். நல்லா இது மாதிரி கசக்கி போடணும். அப்போ தான் அதோட நல்லா மிங்கிளாகும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா மசாலா இறங்குற மாதிரி அந்த கீரி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே நல்லா போட்டுக்கணும். இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறணும். இப்போ நல்லா இதோட சேர்த்து பிசைஞ்சு வச்சாச்சு, 1/2 அன் அவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் இப்போது மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆன பிறகு ஆயில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நான். இப்போது தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு ஆயில். இப்போது பிரிந்தியலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் போட்டுட்டு அது ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியனை, கட் பண்ணி வச்ச ஆனியனை இப்போ சேர்த்துக்கலாம். நான் பெரிய ஆனியனாக எடுத்திருக்கேன், 2 ஆனியனு. நல்லா ஆனியன் நிறைய போட்டுனா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். அதோட கலந்து வதக்கின பிறகு தக்காளி பழத்தை, கட் பண்ணி வச்சு தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வதங்கிடுச்சு. அடுத்தது புதினா இலையை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா இலை. இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும். அடுத்தது பச்சை மிளகாய், 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது 2 பாதியாக கட் பண்ணால் போதும், ரொம்ப இல்லைன்னா சின்ன சின்ன பீஸ் ஆயிரும். ஏன்னா வதங்கி வரும்போது அது சுருங்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு 1 பெரட்டிக்கலாம். நல்லா கிளறிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன், 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு
தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு. கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கிளறிக்கணும். இப்போ கிளறிட்டு நெக்ஸ்ட்டு பிரியாணி அரிசியை ஒரே ஒரு வாட்டி அலசி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நான் ஊரெல்லாம் வைக்கலை. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு அதையும் சேர்த்து கிளறணும். அரிசி உடையாமல் பொறுமையாக கிளறணும். அப்போ தான் அரிசி உடையாமல் வரும். ஏன்னா அந்த மசாலாலாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிறதுக்காக நான் இப்போ ஒரு இது கிளறி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் தான் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி கரெக்டான அளவு ஊற்றினா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நான் வந்து 2.5 டம்ளர் எடுத்துக்கிறேன் இதே டம்ளரில் அரிசி. ஸோ அதனால் தண்ணி வந்து 3¼ டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டாவது ஊற்றுறேன். இப்போது 3வது. அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 டம்ளர் இப்போது ஊற்றுறேன். அப்போ தான் நம்மளுக்கு அரிசி உடையாமல் நீட்டாக வரும், குழையாமல் வரும். ஸோ இப்பயும் ஒரு வாட்டி கிளறிட்டு நல்லா கிளறிட்டு இப்போது குக்கரை மூட வேண்டியதான் பாக்கி. ஸோ குக்கர் மூடியாச்சு. விசில் வந்து 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வேகட்டும். அதுக்குள்ளே லெக் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆகணும். ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே மசாலாலாம் போட்டு வச்சுருக்க லெக்கு எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ அந்த கீரி விட்டதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டுட்டு இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா ரெட் டிஷ்ஷாக. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்தேன், ஆனால் நல்லா ரெட்டாக இருக்குது பாருங்கள். சுண்ணனையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ உணர் பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே விசில் வந்துருச்சு. ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மஷ்ரூம் பிரியாணியும் ஸோ லெக் ஃப்ரையும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நாளைத்தையும் போட்டு ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். இப்போ உணர் பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இன்னொன்றும் சேர்த்துட்டேன். இன்னும் 2 லெக்கையும் போட்டுட்டு அதையும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குக்கர் இறக்கி வச்சாச்சு. அது கேஸ் இறங்கட்டும். அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடணும். ஸோ இதுவும் ரெடி பண்ணிட்டேன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ 4 லெக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது. அடுத்தது மஷ்ரூம் பிரியாணி, அதுவும் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் உடையாமல் எப்படி இருக்குது பாருங்கள். ரைஸு நல்லா நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள். குழையும் இல்லை. நம்ம கரெக்டான தண்ணி வந்து அளவு ஊற்றுனா சூப்பராக வரும். இதுமாதிரி தான் மஷ்ரூம் பிரியாணி. சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன், மஷ்ரூம் பிரியாணியும் லெக் ஃப்ரையும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். லாஸ்ட்டாக பாருங்கள் கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி வாசனையும் சூப்பராக தூக்கலாக இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிட்டேன். ரெண்டு பேருக்கும், என் பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சர்வ் பண்ணிட்டேன். லெக் ஃப்ரை, ரைத்தா, அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி. ஸோ இப்போ கொடுத்து ஃபுட் ரிவ்யூ கேட்டுடலாம். சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு.
சம்மர் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் இந்த லெக் பீஸ் சாப்பிட்றேன் பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. வா, வேற லெவல், சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குது மொத்தத்தில். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃபுட் ரிவ்யூவும் கேட்டிருப்பீங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.